முருகாசரணம் மயிலும் மயிலும் சேவலும் துணை. இன்று தொட அடாது என்று துவங்கும் பொது திருப்புகழை பார்ப்போம். பரம்பொருளின் இலக்கணங்களை குறிப்பிட்டு கருணிமலையே என்று குமரனை கூப்பிட்டு ஒப்பில்லாத யமனார் ஏவ ஆரவாரத்துடன் வருகின்ற தூதர்கள் மறக்காமல் உயிரை பிரிக்க வருகின்ற ஒரு நியதி யாது என்பதையும் எனக்கு விளங்க சொல்லி அருள மாட்டாயோ என்று நம்மை வேண்ட வைக்கிறார். பாடலையும் பொருளையும் பார்ப்போம். அடாது நேராக வடிவு காண வாராது சுருதி கூறுவாராலும் எதிர்கூற துறையில்லாதது. தொட அடாது தொடுதற்கு முடியாததாய் நேராக அதன் உருவத்தை காணுதற்கு கிட்டாததாக வேதப்பொருளை கூற வல்லாராலும் விளக்கமான விடை கூற வழி இல்லாததாக ஓர் ஆசை இறைவனாகி ஓர் ஏக துரியமாகி வேறாகி அறிவாகி ஒப்பற்ற நமது விருப்பத்திற்கு உரிய கடவுளாகி ஒப்பற்ற ஒரு பொருளாய் நிற்பதாகி துரியமாகி
தன்மயமாய் நிற்கும் உயர்நிலையதாய் பிரிதாய் அறிவாய் நெடிய கால் கையோடாடும் உடலின் மேவி நீ நானும் எனவு நேர்மை நூல் கூறி நிறை மாயம். நீண்ட கால் கை இவைகளுடனே உலவுகின்ற உடலிலே இடம் கொண்டு நீ என்றும் நான் என்றும் ஒரு நேர்மை துவைத்தமாக கூறுகின்ற நிலைமை நூல்களால் கூறப்பட்டு நிறை மாயம். அதனால் நிரம்ப ஏற்படுகின்ற மாயமான உணர்ச்சி யாதோ, யாது என்று இன்னது என்று விளங்கவில்லையே, விளக்கி அருளுக. நிகர் இல் காரணார் ஏவ முகரியான தூதாளி நினைவோடு ஏகும் ஓர் நீதிமொழி யாதோ. தனக்கு நிகரில்லாத யமனார் ஏவ முகரியான ஆரவாரத்துடன் வருகின்ற தூதாளி தூதர்கள் நினைவோடு உயிரை கவர வேண்டும் என்ற நினைப்புடன் ஏகும் வருகின்ற ஓர் நீதிமொழி, ஒரு நீதி சொல், ஒரு நீதி வழக்கம் யாதோ, அதுவும் என்னது என்று விளங்கவில்லையே, விளக்கி அருளுக. அடல் கெடாத சூர் கோடி மடிய வாகி வேலேவி அமர்சை வீர ஈராறு பொயவேளே. தன் வலிமை கெடாத சூரர்கள் கோடிக்கணக்காக இறந்துபட்டு ஒழிய வெற்றி வேலாயுதத்தை செலுத்தி போர் செய்த வீரனே, பனிரெண்டு திருப்பயங்கள் கொண்ட செவ்வேளே, அழகினோடு மான் ஏனும் அறிவை காவலா வேதன் அறியும் வாழ வானாளும் அதிரேகா. அழகு நிரம்பிய மான் பெற்ற வள்ளி பெண்ணின் காவலனே, பிரமனும் திருமாலும் வாழ வானுலகை ஆளும் அதிரேகா மேம்பாடு உடையவனே, கடுவிடா கலாரூப நடவினோத தாடாடர் கருதிடார்கள் தீமூல முதல் நாடும் கடவுள். விஷம் நீங்காத கண்டத்தை கழுத்தியுடைய ஒருவத்தனும் நடவினோத தாடாளர் கூத்துக்களை அற்புத வகையிலே செய்யும் மேன்மை உடையவனும், கருதிடார்கள் பகைவர்களாகிய திருபுறத்தினர் தீமூண்டழிய முன்பு நாடிப்புரித கடவுளும், ஏறு மீதேறி புதல்வ ரிஷபத்தின் மேல் ஏறி வரும்பரும் ஆன சிவபெருமானது புதல்வனே, காரணா மூல காரணனே, வேத வேத பொருளானவனே, கருணை மேருவே தேவர் பெருமாளே, கருணை பெருமலையே தேவர்கள் பெருமாளே. நிகரில்லாத யம தூதுவர்கள் உயிரை கவர வேண்டும் என்ற நினைப்புடன் வருகின்ற ஒரு நீதி சொல், ஒரு நீதி வழக்கம் யாதோ, இன்னது என்று விளங்கவில்லையே, விளக்கி அருளுக.